ஏழு சக்கரங்கள். அதாவது சூரிய பகவானுக்கு ஏழு குதிரைகள் இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஏழு குதிரைகள் என்பது ஏழு சக்கரங்கள். மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ராமம் அப்படின்னு சொல்லுவாங்க, உச்சந்தலை. இந்த மாதிரி ஏழு சக்கரங்கள். ஆனால் உண்மையிலேயே உடம்புல எத்தனை சக்கரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 சக்கரங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பிரதானமானது இந்த ஏழு சக்கரங்கள். சித்தர்களுடைய கூற்றுப்படி நம்முடைய உள்ளங்கையிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் 72,000 நாடிகள் இருக்கிறது. அந்த ஏழு சக்கரங்களாக அதை வந்து பகுத்துருக்காங்க. ஏன்னா ஏழு உலகம், ஏழு அதிசயம், ஏழு கடல், ஏழு பிறப்பு, ஏழு இசை இல்லையா, ஏழு வண்ணங்கள் அப்படின்னு அந்த ஏழாக வந்து பிரிச்சிருக்க காரணம் வந்து அதுதான். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை வந்து மூலாதாரத்திலிருந்து எழுப்பி உச்சந்தலைக்கு கொண்டு போகிற அந்த முயற்சி தான் வந்து யோகக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உச்சந்தலைக்குள்ளே அந்த போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அது வந்து 1008 இதழ்கள் கொண்ட தாமரை பூவை போல் அது இருக்குமா. அதனால தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூவிலே அமர்ந்திருப்பதை போல காட்டுவது என்ன அப்படின்னா, அவங்க வந்து இறை பதத்துக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சிம்பல். அதே மாதிரி பல தீர்த்தங்கரர்கள், பல முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வந்து தாமரை பூவை கையில் வைத்திருப்பதை போல, தாமரை தண்டை கையில் வைத்திருப்பதை போல உள்ள காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த அறிவினுடைய முதிர்ச்சி, ஞான நிலையை தான் வந்து அது குறிப்பதாக நம்முடைய இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த அது பத்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்மபாணி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அகத்திய மலையில் பொதிகை மலையில் வாழ்ந்ததாகவும், அங்கு அகத்தியருக்கு அவர் தான் தமிழை கற்றுக் கொடுத்தார் என்றும் நம்முடைய வீர சோழியம் என்ற ஒரு நூல் வந்து சொல்கிறது. அதாவது பண்டைய காலத்தில் வாழ்ந்த மலைவாழ் மக்கள், அதாவது எயினர்கள், அதில் குறிப்பாக அவர்கள் வணங்கிய குலதெய்வம் வந்து கொற்றவை. அவர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, என்னென்னா சரபர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பெயர். அந்த சரபர்கள் வணங்கிய குற்றவை, அவங்களுக்கு வந்து சபரி அப்படின்னு இன்னொரு பெயர் உண்டு. சபரிகள் வாழ்ந்த மலை, அதனால் அதற்கு சபரிமலை என்று அதற்கு பெயர். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசிபகம் அப்படிங்கிற அந்த மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சபரிமலையில் வணங்குகிற முறையை சொல்லுகிற போது 18 ஆண்டுகள் அந்த விரதம் இருக்கணும்னு சொல்லுது. சபரிமலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகள் போவாங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா முதல் 3 ஆண்டுகள் அவங்க கருப்பு உடை அணிவாங்க, அடுத்த 3 ஆண்டுகள் அவங்க நீல உடை அணிவாங்க, அதற்கு அடுத்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை ஆடை உடுத்துவாங்க, அதற்கு அடுத்த 3 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிகப்பு, அதற்கடுத்த 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள், அதன் பிறகு 3 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை. அப்படி 3 3 3 பார்க்குற போது ஒரு 6 3 28 மாதிரி அந்த 18 ஆண்டுகளையும் 6 பிரிப்பாங்க. 3 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஆடை உடுத்தி அவர்கள் போவார்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். ஆசிவகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வெண்மை என்பது தேங்காயினுடைய உள்பகுதியில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த வெள்ளை நிறம் என்பது அந்த முதிர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆசிவகத்தில் வந்து 18வது ஆண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தென்னை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோம்பை வந்து முடிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கும் வந்து சபரிமலைக்கு அந்த தேங்காயை எடுத்து போகக்கூடிய பழக்கம் எங்கேருந்து வந்ததுன்னா ஆசிவகத்திலிருந்து வந்திருப்பதாக அவர்கள் வந்து சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு அறிவின் முதிர்ச்சியினுடைய அடையாளமாக அது வந்து பார்க்கப்படுகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.